இடத்துல ஷோல்டர்ல கை போட்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வயசுல பெரியவங்களா இருந்தா எனக்கு அண்ணன், வயசுல பெரியவங்க எனக்கு அக்கா. நீங்க சொல்லுங்க, 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 நான் தான் உனக்கு அக்கா. சொல்லுங்க, நான் தான் உனக்கு அக்கா, நான் தான் உனக்கு தங்கச்சி, நான் தான் உனக்கு தம்பி. வயசுல பெரியவங்க நான் தான் உனக்கு அம்மா. சொல்லுங்க, சொல்லுங்க, நான் தான் உனக்கு அப்பா. சொல்லுங்க, நம் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்க, சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும்மா. என் தங்கச்சி, நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும். தம்பி, நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும். அண்ணா, நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும். சொல்லுங்க, அக்கா, நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும். சொல்லுங்க, மகளே, நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க அக்காவை கையை பிடிச்சி, உங்கள் அண்ணனை கையை பிடிச்சி, உங்கள் தம்பியை கையை பிடிச்சி, உங்கள் அப்பா அம்மா கையை பிடிச்சி, நமது துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நமது துக்கம் மாறும், நம்மை கவலைகள் கண்ணீர். பக்கத்தில் அவங்க கண்ணை தொடச்சி, கலங்காதே தம்பி. அக்கா கலங்காதீங்க, அக்கா அழாதீங்க, அக்கா அண்ணா அழாதீங்க, அண்ணா அண்ணா நீங்க அழாதீங்க. கலங்காதே அண்ணா, இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். அண்ணா, நம்ம இயேசு கைவிட மாட்டார்னா. தங்கச்சி, நம்ம இயேசு நம்மளை கைவிட மாட்டாரு. தங்கச்சி, நம்ம இயேசு நம்மளை கைவிட மாட்டாரு. தம்பி, நம்ம இயேசு நம்மளை கைவிட மாட்டாரு. அப்படியே கைகளை உயர்த்தி, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். அப்படியே கைகளை உயர்த்தி, என் கையை விட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி, என் கையை விட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே. பக்கத்துல பக்கத்துல அண்ணா, அண்ணா, அக்கா, கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். சூப்பர். நமக்கு இது 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 நம்ம குடும்பம். எத்தனை பேர் சொல்றீங்க, இது எங்கள் குடும்பம், இது எங்க வீடு, இது எங்க அப்பா வீடு, அப்பாவுக்கு பிள்ளைகள் நாங்க. இந்த குடும்பத்தில், இந்த வீட்டுக்குள்ள, இந்த குடும்பத்துக்குள்ள, இந்த குடும்பத்துக்குள்ள பாராட்டி புகழுகிறவர்கள் வேணும். குறை சொல்லி திரிகிறவர்கள் அல்ல, பாராட்டி புகழுகிறவர்கள் வேணும். எத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்க பிள்ளைங்களையே சபிச்சுக்கின்னு, திட்டிக்கின்னு, அவமானப்படுத்திக்கிட்டு, அசிங்கப்படுத்திக்கிட்டு, புருஷனை பற்றி, மனைவி பற்றி, பிள்ளைங்களை பற்றி ஃபோன் ஃபோனாக ஊர் ஊராக போட்டு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம இருக்கிறோமா? இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் மூடி மறைக்கிறோம். பிள்ளைகளுடைய பல தவறுகள் இருந்தாலும் வெளியே நம்ம என்ன பண்ணுறோம், அது ஊர் சுற்றிட்டு வந்திருக்கோம். நம்ம பிள்ளை, நம்ம என்ன சொல்கிறோம், வெளியே போயிட்டு ஊர் சுற்றி நான் சொல்கிறோம். சில பேர்கிட்ட பாருங்கள், முக்கியமானவங்க கிட்ட சொல்லும்போது கூட எப்படி சொல்கிறோம், நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை, என் புருஷனை பற்றி யார்கிட்டையும் சொன்னதில்லை, என் மனைவி பற்றி யார்கிட்டையும் சொன்னதில்லை, என் பிள்ளைங்களை பற்றி நான் யார்கிட்டையும், உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். ஏன், ஏன், ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ரொம்ப பாராட்டி சொல்வோம். என் புருஷன் ரொம்ப நல்லா நடத்துகிறாரு, என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா
என் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன், என் குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்தவே மாட்டேன், என் பிள்ளைங்களை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைங்களை நான் அவமானப்படுத்தவே மாட்டேன், என் மனைவி என் கணவனை நான் நேசிக்கிறேன், நான் அசிங்கப்படுத்தவே மாட்டேன். ஆமீன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நான் அண்ணன் சொல்லுங்க, 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 வாய் திறந்து சொல்லுங்க. ஏதோ நான் இது வேடிக்கையெல்லாம் நான் சொல்லலைங்க, நான் உணர்வு பூர்வமாக சொல்கிறேன், உணர்ச்சி ததும்ப சொல்லுங்க. நீங்கள் என் அக்கா சொல்லுங்க, நீங்கள் என் தங்கச்சி, என் அம்மா சொல்லுங்க, என் அண்ணன், என் தம்பி, உங்களை பாராட்டுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன், உங்களை புகழத்தான் நான் இருக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்க தான் நான் இருக்கிறேன், உங்களுடைய எல்லா குற்றங்களையும் மூடி மறைக்க தான் நான் இருக்கிறேன், உங்கள் நன்மையை நான் விரும்புகிறேன். அப்படி ரெண்டு ரெண்டு பேரை கையை பிடிச்சி, ரெண்டு ரெண்டு பேரா, தயவு செய்து நான் வெளியே வராமல் இருக்கலாம், தயவு செய்து நான் வெளியே சொல்கிறேன், சில மாதிரி உட்காந்துருக்காதீங்க, இது நான் குடும்பம். பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி, வெளியே இருக்கிறவங்கள பக்கத்தில் பக்கத்தில் கை பிடிச்சி, நான் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு ரெண்டு பேரா, ரெண்டு ரெண்டு பேரா, ரெண்டு ரெண்டு பேரா, ரெண்டு ரெண்டு பேரா. இப்போ அவங்க முகத்தை பாருங்க பார்க்கலாம். தம்பி எனக்கு ஒரு துணை வாங்க, யாராச்சும் ஓடியா 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 ஓடி, யாராச்சும் யாரும் இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி வாடா செல்லும், வாடி செல்லும், கைய குடி செல்லும். இப்ப முகத்தை முகத்தை பார்த்து, முகத்தை முகத்தை பார்த்து நான் சொல்ற மாதிரியே உங்களை வாழ்த்த போறீங்க. அல்லேலூயா, நான் உங்களை குறிச்சு சந்தோஷப்படுறேன். நீங்க என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என் புள்ள, என் மகன், நான் உன ரொம்ப நேசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை குறிச்சு நான் பெருமைப்படுறேன், உங்களை குறிச்சு நான் சந்தோஷப்படுறேன், உங்களை குறிச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் உங்களை நல்லா வாழ்த்துறேன். நீங்க இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்க அதிகமா இருப்பீங்க. உங்க தலை உயர்த்தப்படும், உங்க பேர் பெருமைப்படுத்தப்படும். இருங்க 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 இருங்க, உங்களை யாரும் கை தட்ட சொல்லல. இப்ப எது கை தட்டுறீங்க? கையை பிடிச்சி சொல்ல சொன்னா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, டெமோ பண்ணி காட்டினா. என்ன பார்த்து கையை தட்டிட்டு இருக்கீங்க? பக்கத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு குறிச்சு பெருமைப்படுறேன். நீ என்னுடைய அண்ணன், நீ என்னுடைய தம்பி, நான் உன்னை மேன்மைப்படுத்துறேன், உனக்காக நான் ஜோம் பண்றேன், உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா நான் இருப்பேன். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார், கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். உங்களை குறித்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், உங்களை குறித்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம், கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அப்படியே கைவிட மாட்டா, இயேசு கைவிட மாட்டா, இயேசு கைவிட மாட்டா. உட்கார்ந்து அப்படியே பிடிச்சு பக்கத்துல, இப்ப யார் கையை நீங்க பிடிச்சு சொன்னீங்களோ அவங்கள பிடிச்சு இங்க பாருங்க, என்ன பாருங்க, இது குடும்பம், இது ஒரே தகப்பனுக்கு பிள்ளை, இது என் குடும்பம், இது என் வீடு, இது என் அப்பா வீடு, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் என் அப்பா, என் அம்மா, என் அண்ணன், என் தங்கச்சி, இது என் குடும்பம். இதுதாங்க எழுப்புதல், இதுக்கு தாங்க அவர் வந்து ரத்தத்தை சிந்தினாரு, இதுக்காக தாங்க அவர் ஜபம் பண்றாரு. அல்லேலூயா. இத வீட்டுல செஞ்சு பாருங்க, உங்க வீடு சொர்க்கமாய் மாறும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கரைச்சி கொட்ட தெரியுதுல்ல, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கவும் தெரியணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த சைமன் பாஸ்டர் பார்த்தாச்சும் கொஞ்சம் திருந்துங்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிட மாட்டா, இயேசு, கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நேற்று பாருங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், முகப்பேர்ல இருந்து ஃபோன் பண்ணாரு, ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துறாரு. ஒரு நேற்று காலையில பேசினார் என்கிட்ட. ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு பையன், நல்லா படித்தான், நல்லா படிச்சுட்டு பெங்களூரில் இன்ஃபோசிஸ் கம்பெனியில் மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிது அவனுக்கு. சொல்கிறாரு பாருங்க, அவர் 6 மாதம் வேலை செஞ்சு நல்ல பேர் எடுத்துட்டான், இப்போ அந்த வேலையே வேணான்னு வீட்டுக்கு வந்துட்டான்.
நல்ல வேலை வேலை வேணான்னு வேலையை விட்டுட்டான். சரி, வேலையை விட்டுட்டான்ட்டு அவருடைய கம்பெனியில் இன்னொரு ஒரு கம்பெனி வச்சு கொடுத்து பிஸ்னஸ் டெவலப் பண்ண வச்சா, இப்போ அந்த பையன் சொல்கிறான்னா, இந்த பிஸ்னஸும் எனக்கு வேணாம். என்னடா, பிஸ்னஸும் வேணான்றான், வேலையும் வேணான்றான். சரி, நல்லா சாப்பிடுப்பான்னு எல்லாம் சாப்பிட்றதுக்கு வேண்டிய எல்லாம் வசதி வாய்ப்புகள் கொடுத்தாலும் நல்லா சாப்பிட மாட்டான், சாப்பாடு வேணான்றான், சாப்பாடு வேணான்றான். பாருங்கள், வயசு 26-27 வயசு ஆகுதான். சரி, கல்யாணம் பண்ணலான்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் எனக்கு பொண்ணு வேணான்றான். அவர் சொல்கிறார் பாருங்க, பொண்ணு வேணான்றான், ஒரு லவ் கூட பண்ண மாட்டான். ஒரு அப்பா சொல்வாரா, ஒரு பொண்ணு வேணான்றான், லவ் பண்ண மாட்டான், கல்யாணமே வேணான்னு சொல்கிறான். சரி, கையில் காசு பணம் கொடுத்துட்டு, சரி எங்கேயாச்சும் போனால் கொஞ்சம் அவனோட மைண்டு கொஞ்சம் மாறணும், காசு பணம் கொடுத்தா காசு பணம் வேணான்றான். அவர் பாருங்க, அழாத குறையா சொல்ல, சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், என் ஊர்பட்ட சொத்து ஒத்த ஒரே ஒரு பையனுக்காக இப்படி இருக்கான், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. நான் கேட்ட ஒரு கேள்வி, உங்கள் பையனுக்கு 26 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அவன் எங்கெங்க என் கூட இருந்தான், என் தம்பி கூடவே வளர்ந்தான், என் தம்பி கூடவே இருந்தான், அவனும் இப்படியே தான் இருப்பான், என் தம்பியும் உம்முன்னு இருப்பான், அப்படியே போவான், அப்படியே வருவான், இவனும் அதே மாதிரி ஆயிட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் உங்கள் தம்பிக்கு குழந்தையை கொடுக்கல, உங்களுக்கு தான் குழந்தையை கொடுத்தாரு. நீங்கள் அரவணைச்சு சிநேகிச்சு அன்பு காட்டி பாசமுள்ள உறவாய் நீங்கள் வளர்த்திருப்பீர்களே, ஆனால் உங்கள் மகன் பெரிய நிலைகளை அற்புதரகமாய் வளர்ந்திருப்பான், உயர்ந்திருப்பான். ஃபேமிலியில் இன்னைக்கு இல்லை பாருங்க, ஃபேமிலியில் பேசுவது இல்லை, உறவுகளோட கொஞ்சுவது இல்லை, பரிபாலனை செய்வது இல்லை, பகிர்ந்து கொள்ளுதல் இல்லை, அப்படியே மிஷின் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் வருது, என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைங்க வாழ்வின் தரமே வேற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்? கர்த்தர் குடும்பத்திலே உறவுகள் என்ற ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். பேசணும் பாருங்கள், உறவுகளுக்குள்ளே பேசணும், நீங்கள் பேசணும், பழகணும், குடும்பத்துக்குள்ளே ஒரு அன்பை ஏற்படுத்தணும். நீங்கள் குடும்பத்துக்குள்ளே வெக்கம் கூச்சம் என்பது இருக்குமே, ஆனால் நான் சொல்கிறேன், நாளைக்கு பிற்காலத்தில் கண்ணீர் நாம் வடிப்போம். நம்ம பிள்ளைங்க ரொம்ப நம்ம கிட்ட என்ன ஆகாது, நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட ரொம்ப அதிகமாக அனுபவம் பேசுது. அதுங்க குழந்தையாக இருக்கும்போது ஓட்டிக்கோங்க, வளர வளர என்ன ஆகும், நீங்க என்ன பண்ணணும், இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும், அதுங்களை விசாரிக்கணும், அதுங்களை உபசரிக்கணும், அதுங்களோட பேசணும். சித்தப்பா கிட்ட விட்டேன், தாத்தா கிட்ட விட்டேன், பெரியமா கிட்ட விட்டேன், பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட விட்டேன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிள்ளைய மறந்துருங்க. இனியோட சித்தப்பாக்க கொடுத்தாரு பிள்ளைய, பாட்டி தாத்தாக்கா கொடுத்தாரு பிள்ளைய, உங்களுக்கு தான் கொடுத்தாரு. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, உங்கள் மூலமாக இந்த பிள்ளை இந்த உலகத்தில் தேசத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களுக்கு அந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு.